மெனோபாஸ்ல யூரினரி இன்கான்டினன்ஸ் வரலாமா என்கிறது எல்லாரோட சந்தேகம். மெனோபாஸ்னால மட்டும் யூரினரி இன்கான்டினன்ஸ் வராது. ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக சைல்ட் பர்த்ன டெலிவரி அப்போ லேடிஸ்க்கு ஏற்படுற ட்ராமானாலையும் யூரினரி இன்கான்டினன்ஸ் வரலாம். யூரினரி இன்கான்டினன்ஸ்னால் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஏர்ஜ், அதாவது ஃபில் ஆன உடனே அவங்க டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க, தட் இஸ் ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ். மோஸ்ட்லி ஏஜ் ரிலேட்டடாக வர்றது வந்து ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ் தான் வரும். ஏன்னா அந்த யூரி மெனோபாஸ்னால அந்த யூரித்ராவோட டோன் போயிடுறதுனால ஹோல்ட் பண்ண முடியாது யூரின். அவங்களால வந்து வாலண்டரியாக கண்ட்ரோல் பண்ணி வெயிட் பண்ணி போக முடியாது. பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாம் நனைஞ்சிருதும்பாங்க. சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், தும்முனா இருமுனா மட்டும்தான் யூரின் வரும், வந்துடும் அவங்கள அறியாமல். மற்ற டைமில் அந்த டோன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இன்கான்டினன்ஸ் என்ன டைப்புன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம், ஏன்னா மெனோபாஸ் மட்டும் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த யூரினரி பிளாடரே கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன டைப் ஆஃப் இன்கான்டினன்ஸ்னு ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இன்கான்டினன்ஸ் இருந்ததுன்னா உங்களோட ஹெல்த் ஃபெசிலிட்டியை அப்ரோச் பண்ணி என்ன ப்ராப்ளம்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் யூ கோ ஃபார் அ ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்.